எங்கம்மா பெரிய தங்கச்சி வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருந்தாலும் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு போவாங்க பெரிய தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் எப்பயுமே ஒத்தே வராது அவரு இன்னொரு ரகம் ஏதாவது நக்கலா குத்தலா பேசிக்கிட்டே இருப்பாரு அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியலன்னு சொல்லி டென்ஷன் ஆகி என்கிட்ட வந்து புலம்பிட்டு போவாங்க ஒரு நாள் ஏதோ ரொம்ப பேசிட்டாருன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அங்கே போகவே பிடிக்கலை என்னோடய தொண்டையில் ஒரு வாய் சோறு கூட இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரே அழுக இவங்க அழகிறதை பார்த்து லூசுத்தனமாக மறுபடியும் மனசு மாறி சரி உனக்கு அங்கே போக பிடிக்கலன்னா நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு நான் இவங்க கிட்ட சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு நாள் அமைதியாக இருந்தாங்க மூணாவது நாள் என்னோட பெரிய தங்கச்சி வந்துட்டு அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கா அவளும் அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால பாப்பாவை பார்த்துக்கிறதுக்காக இவங்கள வர சொல்லியிருக்காள் அம்மா என்கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை எனக்கு அங்கே போகவும் பிடிக்கலை அப்படின்னு புலம்புறாங்க இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிங்க எங்கள் அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு அங்கே போகிறதுக்கு பிடிக்கலை ஆனால் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறதுனால எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இவங்களுக்கு பாப்பாவை பார்த்துக்கணுன்னு மனசு அடிச்சுக்குது ஆனால் இவங்களுக்கு அங்கே போகிறதுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக நான் என்ன சொன்னேன்னா உனக்கு அங்கே போக பிடிக்கலனா போகாத பாப்பாவை இங்கே நம்ம வீட்டில் கொண்டு வந்து விட சொல்லு நீ பாப்பாவை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தேன் இந்த டிஸ்கஷன் எல்லாமே நான் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு நடக்குது மறுநாள் எந்திரிச்சு நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறேன் அன்றைக்கி ஈவினிங் என்னோட ஹஸ்பண்ட் எங்கள் குழந்தைய ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு அவருக்கு ஃபீல்டில் எந்த ஒர்க்கும் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் அப்படியே வீட்லேயே தங்கி ரெஸ்ட் எடுத்துருந்துருக்காரு எங்கள் அம்மா மாடிப்படிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு என்னோடய சின்ன தங்கச்சிக்கிட்ட ஃபோனில் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அழுதுகிட்டே அவங்களோட துணிமணியெல்லாம் பேக்கில் எடுத்து வச்சு பேக் பண்ணியிருக்காங்க பேக் பண்ணிவிட்டு இவர்கிட்ட வந்துட்டு எனக்கு மனசு சரியில்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க இவர் எனக்கு கால் பண்ணிவிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாரு உங்கள் அம்மா ரொம்ப நேரமாக சின்ன தங்கச்சிக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னாச்சுன்னு தெரியல அழுதுகிட்டே பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு நான் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன் அவங்க கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்புறம் என்னோட சின்ன தங்கச்சிக்கு கால் பண்ணி அம்மா அழுதுகிட்டே பேக் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்களாம் உங்ககிட்ட தானே இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்கே போகிறாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு நான் அவகிட்ட கேட்குறேன் அம்மா எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கால் கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட நம்பருக்கு நான் கண்டினியூஸாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன நடக்குதுன்னே புரியாமல் எனக்கு பேனிக் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு உடம்பெல்லாம் நடுங்குது பெரிய தங்கச்சிக்கு கால் பண்ணி கேட்டால் அவளுக்கும் எதுவுமே தெரியல வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் சின்ன தங்கச்சிக்கே கால் பண்ணி கேட்குறேன் எனக்கு பயமாக இருக்குது அம்மா எங்கே போனாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்டுட்டு அழகிறேன் இப்போது இந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக் அது என்னென்னா சின்ன தங்கச்சிக்கு ஃபஸ்ட் பேபி பிறந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகியிருக்கும் அப்போ வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா நெக்ஸ்ட் டே நான் சப்பல் மாட்டிட்டு ஆஃபீஸ் கிளம்புற சமயத்தில் நான் ஒரு ரெண்டு நாள் இங்கே தங்கிட்டு போகிறேன் அப்படின்னு என் கிட்ட சொல்கிறாள் இவர் வேறு என் பக்கத்துலையே நின்றுட்டு இருக்காரு எனக்கு என்ன சொல்கிறதுன்னே புரியலை ஸோ நான் ஆஃபீஸ் போய்ட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் ஆக்சுவலி முந்தின நாள் நைட்டே அதாவது என்னோடய தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு வந்த அன்றைக்கி நைட்டே இவர் என்கிட்ட ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருந்தார் உன் தங்கச்சி இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இங்கே தனியாக ஒரு ரூம் கூட இல்லைன்னு தெரிஞ்சும் பால் குடிக்கிற குழந்தைய வச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா என்னால் ஃப்ரீயாக நடமாட முடியல வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி யோசிக்கிற மனுஷங்கிட்ட என்னத்தை பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் நானே குழம்பி போயிருந்தேன் அந்த சமயம் பார்த்து மறுநாள் என் தங்கச்சி வேற என்கிட்ட இப்படி கேட்டதும் எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை ஆஃபீஸ் போயிட்டு கால் பண்ணலான்னு நினச்சாலும் இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு அவகிட்டேயே என்னால் எப்படி சொல்ல முடியும் ரொம்ப தர்ம சங்கடத்தில் நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் ஆஃபீஸ் கிளம்புன கொஞ்சம் நேரத்துலேயே நான் எதுவும் பதில் சொல்லாமல் போயிட்டேன் அப்படிங்கிற வருத்தத்தில் என் தங்கச்சி வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போய்டா அந்த இன்சிடெண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு இப்போது அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு நான் அவகிட்ட கேட்கும்போது என்கிட்ட அவள் கோவமாக பேசுகிறான் ஒரு ரெண்டு நாள் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டதுக்கு பதில் கூட சொல்லாமல் கிளம்பி போனவ தானே நீ இப்போது அம்மாவை அந்த அக்கா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு வேற நீ சொல்லியிருக்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட எப்படி போகாமல் இருக்க முடியும் நீ பேசுறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அவகிட்ட சொன்னதையெல்லாம் நம்பி என்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காள் அன்றைக்கி நீ கேட்டதுக்கு பதில் சொல்கிற நிலமையில் நான் இல்லை ஆல்ரெடி இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை இப்போ கூட அம்மா தான் அங்கே போக பிடிக்கலைன்னு என்கிட்ட சொன்னாங்க பிடிக்கலைன்னா போகாதேன்னு மட்டும்தான் நான் சொன்னேன் அவளும் என்னோட தங்கச்சி தான் அவள் வீட்டுக்கு இவங்கள போகக்கூடாதுன்னு எதுக்காக நான் தடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அழகிறேன் பட் அவள் இருந்த மனநிலையில் அன்றைக்கி நான் சொல்கிற எதையுமே அவள் காதில் வாங்கிக்கவே இல்லை மொத்தத்தில் எங்கள் அம்மா தேவையே இல்லாமல் என் மேலே ஒரு பழியை போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க இதில் எங்கே போனாங்கன்னு வேற தெரியலை அந்த பயத்தில் நைட்டு முழுக்க நான் அழுதுகிட்டே இருந்தேன் விடிஞ்சதும் என்னோடய பாட்டி எங்கள் வீட்டுக்கு வராங்க எங்கள் பாட்டி வந்துட்டு பெரிய தங்கச்சி வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களும் இங்கே வந்ததுமே என்கிட்ட கே அதே கேள்வியை தான் கேட்குறாங்க நீ எதுக்கு உங்கள் அம்மாவை அங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு ஆல்ரெடி எங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியாமல் பயத்தில் பதட்டத்தில் உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நைட்டெல்லாம் தூக்கம் வேற இல்லை எங்கள் பாட்டியும் என்கிட்ட வந்து அதே கேள்வியை கேட்கும்போது நான் பெர்ஸ்ட் அவுட் ஆகிட்றேன் அம்மா தான் அங்கே போக பிடிக்கலன்னு சொன்னாங்க எதுக்கு எல்லாரும் நடந்த உண்மை என்னன்னே தெரியாமல் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க எங்கே போனாங்கன்னு வேற எனக்கு தெரியலை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி நான் தலையில் அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழறேன் இவையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறம் அவங்க ஃபோனில் இருந்து எங்கள் அம்மாவுக்கு கால் ட்ரை பண்ணுறாங்க ஃபைனலி எங்கள் பாட்டியோட காலை எங்கள் அம்மா அட்டன் பண்ணுறாங்க பாட்டியோட ஃபோனில் வந்துட்டு கால் வால்யூம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அதனால் அந்த பக்கம் எங்கள் அம்மா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக கேட்குது எங்கே இருக்கேன் அப்படின்னு எங்கள் பாட்டி அம்மாக்கிட்ட கேட்குறாங்க ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க ரொம்ப கூலாக சொல்கிறாங்க எதுக்காக இப்போ நீ திடீர்னு ஊரில் போய் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு எங்கள் பாட்டி கேட்குறாங்க அவள் திமுரு என்னை எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறா அது எப்படி என்னால் எங்கேயுமே போகாமல் இவக்கூடையே இருக்க முடியும் அவள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்க முடியாது அப்படின்னு எங்கள் அம்மா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க அவள் தான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாலே அங்கே போக பிடிக்கலன்னு நீ தானே சொல்லியிருக்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க சொல்கிறதையெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ அவள் மாற்றி மாற்றி போய் பேசுகிறா நான் யார் வீட்டுக்கும் போகலை நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா காலை கட் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா எதுக்காக இப்படி என் மேலே பழி போடுறாங்கன்னு புரியாமல் அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு அட்லீஸ்ட் ஊரில் சேஃபாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் அமைதியாச்சு இவங்க பண்ணதெல்லாம் கோஸ்டிங் பிளேம் ஷிஃப்டிங் இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது பட் என்னென்னா இவங்களுக்கு வந்துட்டு அங்கே போக பிடிக்கலை அப்படிங்கிறத நேரடியாக சொன்னால் இவங்க கெட்டவங்களாயிடுவாங்க இல்லையா ஸோ நான் தான் அங்கே போகக்கூடாதுன்னு இவங்களை தடுக்கிறேன் அப்படின்னு எம் மேலே பழியை சுமத்திட்டு இவங்க நல்லவங்க அப்படிங்கிற பேரை தக்க வச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் எனக்கு லேட்டர் ஸ்டேஜஸில் தான் புரிய வந்தது பட் ஸ்டில் அன்றைக்கே நான் என்ன டிசைட் பண்ணினேன்னா இனிமே அம்மாவுக்காக நம்ம எங்கேயுமே எந்த சஜஷன்ஸும் கொடுக்கக்கூடாது யார்கிட்டையும் அவங்களுக்காக பறிஞ்சு பேசவும் கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் அவங்க ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது ஸோ இனிமேல் அவங்களுக்கு யார் கூட என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அவங்களே டைரெக்டாக பேசி சால்வ் பண்ணிக்கிட்டோம் அவங்களோட மவுத் பீஸாக இனிமேல் நம்ம இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக விளங்கிடுச்சு பட் கொஞ்ச நாள் போனதுமே எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் வந்து ஓட்டிக்கிட்டாங்க இவரோட டார்ச்சர் ஒரு பக்கம் என்னோட நிலமை புரியாமல் என் ஃபேமிலியும் என்னை கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற கவலை இன்னொரு பக்கம் இதுக்கடையில் இந்த பண சிக்கலை சமாளிக்கிறது இன்னும் கொடுமையா இருந்தது என்னோடய சேலரி இருந்து கொஞ்சம் பணத்தையாவது இவர்கிட்ட இருந்து காப்பாற்றி குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதே பெரிய டாஸ்க்கா இருந்தது எந்த ஒரு இமோஷனல் சப்போர்ட்டும் இல்லாம இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல சஃபர் ஆயிட்டு இருந்ததுனால என்னோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால என்னோட ஹெல்த் ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிட்டே போகுது சொரியாசிஸ் உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் ரொம்ப சீரியஸாகி ஜாப் கண்டினியூ பண்ண முடியாமல் போகுது மொத்தமாக படுத்த படுக்கையும் ஆகிடுறேன் அக்டோபர் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இதெல்லாம் நடக்குது குழந்தை வந்துட்டு அப்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் அங்கங்கே பேச்சஸ் மாதிரி வந்து போய்கிட்டு இருந்த சொரியாசிஸ் வந்துட்டு கழுத்துலேருந்து கணுக்கால் வரைக்கும் டோட்டலாக பாடி முழுக்க கவர் ஆகிடுது ஒரு கடுகு சைஸுக்கு கூட உடம்புல எங்கேயுமே நார்மல் ஸ்கின்னே வந்து கண்ணால் பார்க்க முடியலை முகத்தில் மட்டும் டேமேஜ் கம்மியாக இருந்தது அப்போ கூட நெத்திய சுற்றி கண்ணத்தோட ஓரங்களில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பரவிருச்சு இது கூடவே ஆர்த்ரைட்டிஸும் ட்ரிகர் ஆகிடுச்சு சின்ன மூட்டுலேருந்து பெரிய மூட்டு வரைக்கும் எல்லா மூட்டுலேயும் உயிர் போகிற அளவுக்கு வலி யாராவது தூக்கி விட்டால் தான் என்னால் பெட்டில் இருந்து எந்திரிச்சு உட்காரவே முடியும் அந்த அளவுக்கு எல்லா ஜாயிண்ட்டும் ஸ்டிஃப் ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் இந்த சொரியாசிஸ்னால கை கால் மடக்கி நீட்டுற இடத்துல அந்த மடிப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் ஸ்கின்னு வந்து கிழிஞ்சு போகும் உட்காந்து போதும் தொடையிலெல்லாம் ஸ்கின்னு வந்து கிழிஞ்சு போகும் ஸோ அந்த இடத்துலலாம் கிட்டத்தட்ட பிளட் வர ஆரம்பிச்சிடும் இதில் பெரிய கொடுமை என்னென்னா குழந்த ஆசையாக வந்து கட்டி பிடிச்சா கூட வழியில் கத்திருவேன் பாவம் குழந்த பயந்து போயிடுவான் எனக்கு இருந்த வலிக்கு பெயின் கில்லரால் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல ஸோ வலி தாங்க முடியாமல் மயக்கம் வர மாதிரி இருக்கும் எப்போவுமே லிட்ரலி ஹாஃப் கான்ஷியஸ்னஸோடு தான் நான் இருந்தனேன் என்னோட உடம்பை பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்கும் ஸோ கதவையெல்லாம் பூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளேயே கிடப்பேன் வீக்லி ஒன்ஸ் உடம்பு ஃபுல்லாக ஷால் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக மட்டும் நான் வெளியே வருவேன் தேர்ட் ஃப்ளோர்லேருந்து இருந்து படி இறங்கி கீழே வரவே எனக்கு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு மறுபடியும் இருட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஒளிஞ்சிப்பேன் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா நாங்கள் இருந்து அந்த வீட்டில் இந்தியன் டாய்லெட் இருந்தது அதில் அந்த டாய்லெட் யூஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் செவுத்தை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே நரக வலியாக இருக்கும் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டு முதுகு எல்லாமே டைட்டாக இருந்ததுனால பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு கை வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது கை எட்டாது பல்ல கடிச்சிட்டு வலியை தாங்கிட்டு வாஷ் பண்ணிட்டு வருவேன் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு நரக வேதனையாக இருக்கும் இந்த பயத்தினாலேயே எனக்கு பசிக்கவும் பசிக்காது தாகமும் எடுக்காது இந்த மாதிரி உயிர் வாழறதுக்கு இந்த நிமிஷமே உயிர் போயிட்டா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் உண்மையாக சொல்லணுன்னா என்னோட ஹெல்த் கண்டிஷன் இருந்த அந்த நிலமையை பார்க்கும்போது ரொம்ப நாள் நம்ம உயிரோடு இருக்கிறதே சாத்தியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நமக்கு எதாவது ஆகிட்டா குழந்தை என்ன ஆகும் நம்ம இல்லாமல் குழந்தை என்ன பண்ணுவான் அப்படின்னு நினைக்கும் போதே மனசெல்லாம் பதறும் குழந்தைக்காகவாச்சும் நம்ம உடம்பு சரியாகி எந்திரிக்கணும் அப்படின்னு என்னை நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பேன் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா நான் படுத்த படுக்கையாக கடந்த அந்த காலகட்டத்தில் என்னோட ஹஸ்பண்ட் அவர் செய்ய வேண்டியதையெல்லாம் கரெக்டாக செஞ்சார் காலையில் எந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அவரோட ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார் இவர் வர்ற வரைக்கும் நான் படுத்தே தான் கிடப்பேன் ஏன்னா இவரோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் பெட்டில் இருந்து எந்திரிக்க கூட முடியாது இவர் வந்து எழுப்பி உட்கார வைப்பார் தட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு கொடுப்பாரு எனக்கு பசியே இல்லைன்னாலும் மெடிசன் போடுறதுக்காக ஒரு நாலஞ்சு வாய் கஷ்டப்பட்டு முழுங்கிருவேன் உடம்பெல்லாம் மருந்து தடவி விடுறதுக்கும் எனக்கு என்னால் எங்கெல்லாம் ரீச் பண்ண முடியலையோ எட்டாத இடத்துல எல்லாம் இவர் தடவி விடுவார் கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு சுடு தண்ணியெல்லாம் போட்டு கொடுப்பாரு கையை தூக்க முடியாதுங்கிறதுனால தலைக்கு தண்ணி ஊற்றி தேய்ச்சி விடுவார் இந்த மாதிரி டெய்லி ரொட்டீனாக இவர் செய்ய வேண்டிய டியூட்டீஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக செஞ்சுடுவார் சரியாக கவனிங்க என்னை வந்து அவர் நல்லபடியாக அன்பாக கவனிச்சுக்கிட்டாருன்னு நான் சொல்லலை ஏன்னா அன்னைக்கு அந்த சுச்சுவேஷனில் நான் கூட அப்படி தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என் மேலே இருந்த பாசத்தில் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாரு அப்படின்னு நினச்சேன் அதுக்காகவே காலத்துக்கும் நான் அவருக்கு நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் ரியாலிட்டி அது கிடையாது ஸ்ட்ரெஸ் அதிகமானால் எனக்கு இருக்கிற அந்த டிசீஸ் வந்துட்டு வேகமாக பரவும் அதிகமாக ட்ரிக்கர் ஆகும் ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற ஒவ்வொரு தடவையும் டாக்டர்ஸ் இவர்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் இவர் அதையெல்லாம் கன்சிடர் பண்ணவே இல்லை டாக்டர்ஸ் நான் கவலைப்படக்கூடாது கவலை இல்லாமல் நான் வந்துட்டு ஒரு மென்டல் பீஸோடு இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ தூரம் சொல்லியும் இவர் இன்னும் அதிகமாக தான் என்ன அபியூஸ் பண்ணார் இவரோட அந்த அபியூஸ்னால தான் என்னோட ஹெல்த் கண்டிஷன் இவ்வளோ ஆச்சு இப்போ இந்த கண்டிஷன்ல இவர் என்னை கவனிக்காம விட்டுட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவரோட சோர்ஸ் ஆஃப் சப்ளைய மொத்தமாக எழுந்துடுவார் நான் தானே இவரோட ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் சப்ளை ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒழுங்காக கவனிச்சுக்கிட்டு என்னை குணப்படுத்திட்டா மறுபடியும் என்னை வச்சு செய்யலாம் இவரோட சப்ளைக்காக என்னை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நினப்பில் தான் இவர் செய்ய வேண்டியதையெல்லாம் கரெக்டாக செஞ்சார் அப்போ கூட இமோஷனலாக அவர் எனக்கு எந்த சப்போர்ட்டும் கொடுக்கலை ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட சொல்லலை தைரியம் கொடுக்குற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எதுவுமே பேசலை ஒரு வார்த்தை கூட பேசாமல் சைலண்ட்டாக செய்வார் ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட வண்டியை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எப்படி பத்திரமாக பார்த்துப்பாரோ அதே மாதிரி தான் அந்த சுச்சுவேஷனில் அவர் எனக்கு பண்ணின விஷயங்கள் எல்லாமே சொல்லப்போனால் அவர் வண்டி கூட கூட இமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பார் பட் ஏன் கூட கனெக்ட் ஆகலை இதில் இன்னொரு கூத்து என்னென்னா எனக்காக இவர் கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டுதல் வச்சார் உடம்பு குணமானதும் என்ன கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கு மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு அப்போ கூட இவர் எனக்காக மொட்டை போடுறதா வேண்டிக்கலை இதுக்கிடையில் இன்னொரு பெயின்ஃபுல்லான இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது எங்கள் பாட்டி பெரிய தங்கச்சி வீட்டில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அவங்க ஒரு தடவை என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க கோவிலுக்கு போயிட்டு தங்கச்சி பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே என்ன பார்த்துட்டு போகலான்னு வந்ததாக என்கிட்டயே சொல்கிறாங்க எங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே எங்கள் பாட்டியை கூட நாங்கள் அம்மானு தான் கூப்பிடுவோம் பாட்டி வந்துட்டு என்கிட்ட இப்படி சொன்னதுமே நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்குறேன் நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்காதம்மா நீ தங்கச்சி பேரில் அர்ச்சனை பண்ணுறது எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் நான் இப்படி படுத்த படுக்கையாக கிடக்கிறேன் எனக்கு உடம்பு சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு என் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணணும்னு உனக்கு ஏன் தோணலை அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் அதுக்கு எங்கள் பாட்டி வந்துட்டு சூப்பராக ஒரு பதில் சொன்னாங்க சின்ன வயசுலேருந்தே நீ இப்படி தான் அவளுக்கு எது செஞ்சாலும் நீ பொறாமப்படுவே இப்போவும் நீ மாறவே இல்லை அதே மாதிரி பொறாமப்படுறன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு பேர் தான் கேஸ் லைட்டிங் நம்மளோட இமோஷன்ஸை மட்டுப்படுத்துறது நிராகரிக்கிறது அட்லீஸ்ட் இவங்க அப்பப்போ வந்து என்னை பார்த்துட்டாவது போவாங்க என்னோடய அம்மா ரெண்டு தங்கச்சிங்க யாருமே அந்த சமயத்தில் என்னை வந்து பார்க்கவே இல்லை பட் அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை ஏன்னா யாரையும் பார்க்குற மனநிலையில் ஃபஸ்ட்டு நானே இல்லை ஒரு ரெண்டரை மாதத்துக்கு என்னோடய நிலமை இப்படியே போகுது பட் அந்த ரெண்டரை மாதத்துக்குள்ளே என்னோடய வலது கையில் இருக்கிற மோதிர விரலும் குட்டி விரலும் மொத்தமாக மடங்கி போச்சு இடது கையில் இருக்கிற மோதிர விரல் லைட்டாக மடங்கி போச்சு இடது காலில் நடுவிரல் மடங்கி போச்சு கழுத்து அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்டிஃப் ஆகிடுச்சு